சாட்டை துறைமுகனால சீமானுக்கு பலவிதமான நெருக்கடி வருன்றத வந்து பகிரங்கமாக சொல்கிறேன், திட்டவட்டமாக சொல்லிட்டேன். கயல்விழியை கொண்டு வந்து எப்போ பொதுக்குழுவில் உட்கார வச்சாரா அன்னைக்கே வந்து முடிஞ்சிருச்சு. நாம் தமிழருடைய அந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து அது விலகிடுச்சு. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஒரு பிசுறு. யார் பிசுறு? காளியம்மாள். காளியம்மாள் பிசுறு. கேட்கவே காது கொசுற அளவுக்கு, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அருவறுப்பான வார்த்தைகளை வேறு யாராவது பேசியிருக்காங்களா? ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்திருக்காங்க, சொல்ல முடியுமா? அதை உலகத்திலே மிகப்பெரிய காம கொடூரங்களால் கூட இப்படி சந்திக்க முடியாது. ஆமாம், என்ன பேசணும் தான், என்ன நாம் தமிழுக்கு ஒரு சௌகரியம் இருக்குது, தனித்தன்றது தனித்தனிக்கிறது. ஆமாம், தனித்தனி. ஏன்னா கட்சியை வச்சாலே இவன் இவன் எம்எல்ஏ ஆகிடுவான், அவன் எம்எல்ஏ ஆகிடுவான், அவன் தனியாக பார்த்துட்டுப்பான். இப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு கம்பெனி மாதிரி இவனு தான் மானம் என்ன இல்லை, பிச்சை எடுத்து கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டான். அதை வெளிப்படையாக அது ஒரு கட்சியே கிடையாது, கம்பெனி. கம்பெனி பிளாக்மெயில் பண்ணுற ஒரு கம்பெனி நாம் தமிழர். இது என்றைக்கும் முடிவை தெரிஞ்சிடுச்சு. அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் ஒரு படம்லாம் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஓட்டிட்டேன். எவ்வளோ நாளைக்கு ஓடுங்க வந்து ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் சார். மகிழ்ச்சி சார். நாம் தமிழர் அவர்களுடைய கட்சி குறித்து நிறைய ஆடியோக்கள், நிறையன்னு சொல்லக்கூடியது ஒன்று ரெண்டு நிறைய இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு. ஆனால் இந்த கருங்க நிறைய வரும், வெயிட் பண்ணுங்க. ஓ, அதான் ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு. கடந்த ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் குறித்து பேசின ஆடியோவாக இருக்கட்டும், இடும்பவனம் கார்த்தி அவர்கள் குறித்து ஒரு ஆடியோ அப்படின்னு ஆடியோ வந்துகிட்டே இருக்குது. சீமான் அவர்கள் பேசின ஆடியோ வருது. இதெல்லாம் ஏதோ ஒரு சலசலப்பு நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் சரி வெளியும் சரி சார், என்ன நடக்குது சார், அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது சார்? சார், உண்மைத்தன்மைனால் அவங்க பேசுனது வெளியே வருது சார். நீங்கள் மற்ற கட்சிகள் வந்து ஆடியோ வீடியோ வந்தால் நீங்கள் சிலாகிக்கிறீங்கள. நான் சீமான் அவர்களை சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் தான் சொல்கிறேன். மற்ற கட்சியில் ஏதாவது நடந்தால், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அது திராவிட கட்சியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வரட்டும், இல்லை காங்கிரஸ் வரட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் அதை தாண்டி வந்து ஒரு தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, கல்லூரி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, அப்படி இப்படி எந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சிலாகிக்கிறீங்கள. சவுக்கு சங்கர் சிக்கனா ஒரு சிலாய்ப்பு வந்து கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பேசினாக்கா அதுக்கு ஒரு சிலாகிப்பு. இப்படி உங்கள் ஊடகத்தை வச்சு சிலாகிக்கிறீங்கள, இப்போ நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க, அதான் உண்மை. இன்னொருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதான் சார் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாட்டை துறைமுகனால் சீமானுக்கு பலவிதமான நெருக்கடி வருன்றத வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் இதை இவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க? ஒரு தகவல் வருதுன்னா நம்ம சொல்கிறோம். என்னென்னா சாட்டை துறைமுகனால் வந்து எதிர்காலத்தில் பல சிக்கல்களை சந்திப்பார் சீமான் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் நான் ஜோதிடம் பார்த்து சொல்கிறேன்னு. கடுமையான விமர்சனங்களை என் மேலே வச்சாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ நான் சொல்கிறேன், இங்கே வந்து நான் வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய வந்து எல்லாருக்கும் ஒரு கோட்பாடு இருக்குன்னு கேட்டால் நான் வந்து தமிழ் தேசியத்தை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு, எல்லாருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். பிரபாகரனா நான் நேசிக்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இப்படியான ஒரு 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 நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் நீங்கள் வந்து நான் கேட்டால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு கூண்டில் தள்ளிட்டீங்க, ஒரு இயக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நானும் அப்படி தான் வந்து இப்போ நாம் தமிழை நான் நேசிக்கிறேன்னா நான் சீமானை நேசிக்கலை, நாம் தமிழை நேசிக்கிறேன். அப்போ அந்த தலைமை வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிவு எடுக்குது அதை கூறுது கவனிக்கிறோம். அப்போ அந்த தலைமை எப்படி செயல்படுதுன்றது பார்க்கும்போது கேட்டால் நான் திட்டவட்டமாக சொல்லிட்டேன், கயல்விழியை கொண்டு வந்து எப்போ பொதுக்குழுவில் உட்கார வச்சாரா அன்றைக்கே வந்து முடிஞ்சிருச்சு. நாம் தமிழருடைய அந்த கொள்கை கோட்பாட்டிலேருந்து அது விலகிடுச்சு. கயல்விழி யாருன்றதும் நமக்கு தெரியும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கயல்விழி தலைமையிலான வந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நான் வந்து வாக்களிக்கிறத விட இந்த பக்கம் நான் வந்து திமுக வாக்களிக்கிறேன் இல்லை பிஜேபிக்கு வாக்களிக்கிறேன் இல்லையா, அந்த மனநிலைக்கு ஆமாம். அந்த எதுக்கு நான் வந்து இப்போ வந்து எதுக்காக நான் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறேன்? ஒரு வாக்கு வந்து வீணாக போச்சுன்னா வச்சுக்கோம், போயிட்டு போகுது, இனிமேல் நம்ம சுதாரிச்சிக்கணும்ல. அப்போ இங்கே தலைமை வந்து சரியில்லை. நீங்கள் நான் மீண்டும் நான் சொல்கிறேன், ஒரு நீங்கள் எல்லா கட்சிக்குமே இங்கே ஒரு கட்டுமானம் இருக்குது. திமுகவுக்கு திராவிட இயக்க கொள்கை ஒரு கட்டுமானம் இருக்குது, பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்துத்துவ கோட்பாடுகளில் ஒரு கட்டுமானம் இருக்குது. இப்படி எல்லாமே ஒரு கட்டுமானம் இருக்குது. இப்போ தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசியன்ற ஒரு கட்டுமானம் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டால் நாம் தமிழுக்கு இருக்குது. தலைவர்கள் இன்றைக்கி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது குடும்ப வாரிசு அரசாக இருக்கட்டும், எனக்கு கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், இப்போ உதயநிதி வராரு, அடுத்தது இன்பநிதி, இன்னும் அப்படி போயிட்டே தான் இருக்கும். அது வேறு வாரிசு. அது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து தமிழிசை இருந்தாங்க, இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறாரு, அண்ணாமலைக்கு பிறகு வேறு ஒருத்தர் வருவார், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து
இங்க தலைமைகள் மாறிட்டு இருக்கும். ஆனா கட்டுமானம் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் அதுதான் நிற்கும், அதுதான் கடைசிக்கு நிற்கும். எல்லா கட்சிகளும் அதுதான். இன்னைக்கு சீமான் இருக்கிறாரு, சீமானை தாண்டி இன்னைக்கு வேற யார்ட்டையாவது கூட கட்சி போகட்டும், ஆனால் அடிப்படையில் என்ன என்ன தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான ஆட்சி எப்படி கையெழுவி கொடுப்பாரு? இல்ல அதிகாரப்பூர்வமா எப்படி சொல்லல, இல்ல இல்ல நீங்க நம்ம இப்படிதான் ஏமாறுறோம், இப்படிதான் நம்ம திராவிட இயக்கங்களை கிட்ட நம்ம இப்படிதான் ஏமாறுறோம், இப்படிதான் ஏமாற்றோம். எம்ஜிஆர் வந்து அதிமுக யார் வாரிசுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகல, ஜெயலலிதா வந்தாங்க, சுயம்புகம் வந்தாங்க. ஜெயலலிதா என்னதான் நீங்கள் வந்து ஜெயலலிதாவுடைய வந்து கடந்த காலங்களில் நீங்கள் வந்து நீங்கள் பேசினாலும் எம்ஜிஆர் முன்மொழியில் கொள்கை பரப்பிச்சலர் பதவி கொடுத்தாரு, அவ்வளோதான். கூட்டம் வரணுமேன்றதுக்காக கலைஞர் போகிற இடத்துலலாம் கூட்டம் வருது, நான் போகிற இடத்துல அதே மாதிரியான கூட்டங்கள் வருது. ஆனால் எனக்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர் யார்கிட்ட போனாலும் அந்த கூட்டத்தை ஈர்க்க முடியல, என்னாலையும் பல கூட்டங்களுக்கு போக முடியல, அப்போ யார் வேணும்? அப்புறம் வந்து கைக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற வந்து வேணும்னு சொல்லிட்டு தான் கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவி ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்படும். அந்த பதவியோடு முடிஞ்சு எம்ஜிஆர் இறந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களா வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அதுக்கு சில பின்புலங்கள் பல பின்புலங்கள் உருவாகுது, அதுக்கப்புறம் வந்து ஜெயவா ஜாவான் வருது, அதில் வந்து ஜெயலலிதா நிற்கிறாங்க. அது வேற அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கண்ணே, விஜயகாந்த் வந்து எனக்கு பிறகு பிரேமலாதவ தான் வந்து வருவாங்கன்னு சொன்னாரா? சில பதவிகள் மூலமாக அவங்கள கொண்டு வந்துட்டார், அது வேற. அவரும் குடும்ப ஆட்சிக்கு எதிராக குடும்ப ஆட்சி தான் கிட்டத்தட்ட, குடும்ப ஆட்சி தான். அதே தான் நடக்கும், நாம் தமிழர்களா. அதான் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு பிசுறு. யார் பிசுறு? காளியம்மாள். காளியம்மாள் பிசுறு. அதுபோல் இன்னொருத்தர் நத்தம் ஒரு இருக்கார்ல சார், சிவசங்கர். சிவசங்கர், சிவசங்கர் அதுவே பேர் தெரியல, சிவகுமார் சிவசந்திரன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. நம்ம பேசியிருக்கோம் அவர்கிட்ட, அந்த மூத்த கட்சியில் ஒரு அவர் அதெல்லாம் வந்து எல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய ஆள் சிவசந்திரன்லாம். எவ்வளோ பட்டி தொட்டி எல்லாம் வந்து அந்த பெண்மணி பேசியிருப்பாங்க காளியம்மாள் சொல்லி. இல்லை ஒரு ஒரு பக்கம் புரியுதுலாம், இவங்கெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக என்றைக்கும் ஆயிருக்கலாம் பிரபா. இல்லை 2021 நான் ஒரு குறிப்பிட்டு நீங்கள் ஏதோ கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன், 2021 கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க நிச்சயமாக. ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் போயிருப்பாங்க. அதுக்கு போகாதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே வந்து ஏன் ராஜீவ்காந்தி கிளம்பி போயிட்டாரு, திமுகவுக்கு போயிட்டாரு, ஏன் கல்யாணசுந்தரம் போயிட்டாருன்னா அவங்களாம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்ககிட்ட அடுத்த கட்ட ரெண்டாம் கட்ட தலைவராக நம்ம வளர முடியாது, அதோட ஒரு பெரிய கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்துட்டு போயிடலான்னு போயிட்டாங்க அவங்க. இதுதான் உண்மை. உண்மையிலே சீமானுடைய அந்த சனக்குன்னா வந்து விசுவாசமாகவும் நாம் தமிழோட பற்றத்தோடு இருந்தவங்க தான் ரெண்டு பேருமே, கல்யாணசுந்தரமும் சரி ராஜீவ்காந்தியும் சரி. எப்படி அவங்க போகிறாங்க? ஏன்னா இவன் வந்து தேர்தலுக்கு வந்து பார்த்தோன்னா தேர்தலுக்கு தேர்தல் பிச்சை எடுத்து கட்சி நடத்தலாம், இவங்ககிட்ட நம்மளோட வந்து குப்பை கொட்ட முடியாது அப்படின்றது அவங்க முன்னாடியே புரிஞ்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இல்லை அது ஒரு அது ஒரு சுயநலமாக தான் சாதிக்கும், அதுதான் உண்மை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் மாட்டு சுயநலம், இப்போது நீங்கள் சொல்றீங்க சுயநலம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க இன்னும் இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு வராங்க சார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போப்பா என்னை வந்து ஒரு சில கட்சிகள் கூப்பிட்றாங்கன்னா நான் சொன்னேன் நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஆதரவாக பேச முடியாது சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை சொல்லு குறிப்பிட்டு, எனக்கே தோணுச்சுன்னா நான் பேசணும்னே தவிர குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து பேசணும். அதே மாதிரி தான் அவங்களும் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு கேட்டால் நம்ம அடுத்த கட்ட தலைவராக உருவாகணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராகணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகணும், ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். அதான கட்சி தேர்தல் அரசியல்னா அதானே சார். அப்போ நீங்கள் இயக்கமாக நடத்திட்டு போயிடலாமே. ஒரு அரசியல் கட்சினா அடுத்த கட்ட இப்போ நான் கேட்குறேன், பிஜேபி எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழிசை அவர்கள்கிட்டயும் சரி அதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்கிட்டலாம் வந்து இருந்ததை விட இப்போ வந்து அண்ணாமலை வந்த பிறகு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விரிவடையுது, எப்படி மாநிலம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபின்ற கட்சி வந்து ஒரு காரில் ஒரு கொடி போட்டு ஒரு வண்டியை பார்க்க முடியுமா? இப்போ எவ்வளோ நம்ம பார்க்குறோம், எப்படி மாவட்டம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக பெரிய அளவுன்னு பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாற்றம் எப்படி மாற்று அரசியல் விரும்புகிறாங்க திராவிட இயக்கம் மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தோன்னா சீமான் இருப்பார் பார்ப்பாங்க. சீமான் இல்லை, அவர் கயல்வெளியை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறார். அப்போ அங்கேயும் திராவிடம் தானே. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அரசு, அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து கொள்கை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ கோட்பாடுகள் வந்து பின்பற்றக்கூடிய கட்சி தான் இருந்தாலும் கேட்டால் அங்கே தலைமை யாருன்னு பார்க்குறாங்க. அந்த தலைமை கிட போகிறாங்க, அந்த தலைமை நினைக்கலன்னா அவங்க விலகி போகலாம், அது நடக்கும், நடக்கலாம். எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சியும் நடக்கும். அண்ணாமலைக்காக தாங்க நான் வந்தேன் கட்சிக்காக, அண்ணாமலை இல்லைங்க நான் போகிறேன் கிளம்புறேங்க போங்க. இப்போ புரியுதுங்களா? இங்கே தலைமை இந்த இடத்துல தலைமை வந்து சீமான் இருக்கிறார், இருக்கிறாங்க. சீமான் இல்லை அந்த இடத்துல வேற ஒரு தலைமை வருது, அந்த தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக இருக்குது, வெளியே போயிடும். இதான உண்மை.
நீங்கள் ரெண்டும் நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே பயணிக்கணும் சார். நீங்கள் நீங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் மாறிட்டாங்கன்றத ஒரு வார்த்தை நீங்கள் வைக்கிறீங்கல்ல, நம்ம அப்படியே எடுத்துப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுயநலத்துக்காக தான் உங்கள் மனைவியை கொண்டு வரீங்க, வாரிசு அரசரை எதிர்க்கிறோம், அதை நம்ம நிலைப்பாடாக நிற்கணும்ல. நீங்கள் நிற்கலைல்ல, நீங்கள் நிற்கலைல்ல. இல்லை இப்போ காலியம் சார், நான் ஒரே வார்த்தை கிடையாது சார், எங்கேயாவது பேராக தெரியும் சார். திராவிட இயக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசியலில் இருக்கிறாங்களா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மனைவி பேர் என்னன்னு தெரியும், அவங்க வந்து செயல்பாடு அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க வராங்க இதெல்லாம் விமர்சிக்கப்படுது, அதெல்லாம் பார்க்குறோம். சீமானோட பேராக தெரியும், அண்ணாமலையோட துணைவர் பேரை சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியல? ஏன் தெரியல? அவர் கொண்டு வரவே இல்லை, தெரியல. அடுத்த வாரிசாக நீங்கள் வந்து பொதுக்குழுவிலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கல்ல, அதுதான் நீங்கள் வந்து கேட்டால் ஒரு காவல் நிலையத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட புகார் வந்து நீங்கள் கூப்பிட்டு வரீங்கல்ல, அவங்களுக்கு வழக்கறிஞர் அணிக்கு வந்து நான் ஒரு பொறுப்பு போட்டுட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, இதுதான் நடக்கும். விஜயகாந்த் போயிட்டாரு, அவங்க பிரேமலதா கிட்ட கட்சி இருக்குது, இந்த கட்சியில் போனால் இன்னொரு அண்ணியார் வருவாங்க, ஏற்கனவே இங்கே அரசியல் ஒரு அண்ணி இருக்கிறாங்க, இன்னொரு அண்ணி வருவாங்க, அவ்வளோதான். இல்லை காலையில் அவர் சொல்ல வராரு, அதை தான் அவர் அது அவர் முன்மொழியது என்ன, மற்ற கட்சிகள்லாம் முன்மொழி அவர் வந்து அந்த ஆடியோவில் வரக்கூடிய அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன, காளியம்மா ஒரு பிசுறு, அது தட்டி விட்டாச்சு தான் போச்சு. அப்புறம் வந்து ஏன்னா அந்த கட்சியில் என்ன சொல்ல வரேங்கன்னா, அந்த கட்சியில் வந்து இவங்களுடைய உள்ள குமுறில் வெளிப்படுத்துகிறவங்க இவங்க, இப்போ காளியம்மா கூட வெளிப்படுத்தியிருக்கலாம் இப்படி இருக்கு, ஏன்னா ஒரே ஒற்றை பெண்மணி தானே, அறிந்த பெண்மணி. அதில் வந்து அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா பேசுகிறாங்கல்ல, ஃபாத்திமா பர்கன் அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க தானே விவரம் உள்ளவங்க, அந்த கட்சிக்காக பேசுகிறவங்க, ஆனால் இன்னசென்ட் அப்பாவியான விவரம் தெரிஞ்சவங்க, ஆனால் கட்சியில் வந்து அப்பாவியாக இருக்கிறாங்க, பர்கானா இவங்க இருக்காங்க. அவங்களும் காளியம்மாலும் கிட்டத்தட்ட அப்படி தான், காரு மேடெல்லாம் அழிஞ்சு கடைசியில் என்ன வந்து பேர் பிசுறு. இல்லை சார், அது அதனோட உண்மை தன்மையை நம்ம பார்க்க உண்மை தன்மைலாம் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, சனி சீமான் அதெல்லாம் கிடையாது பிரபா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான். நீ எப்போ சொல்கிற இதெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்கனவே பல ஆடியோ வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்திலே வந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு. அப்போ நம்ம பர்சனல் அதெல்லாம் நம்ம அது வந்து நம்ம போகல. திராவிட இயக்க தலைவர் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஏன் இது வந்து இவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதெல்லாம் திராவிட இயக்க தலைவர்களை வந்து வசை மாறி பொழியறது வசைபாடுறது, அதனால் வந்து கேட்டால் அது என்ன, ஆமாம் அண்ணா பேசணும் தான் அண்ணா அண்ணா ஆமாம் அண்ணா பேசணும் தான் அண்ணா, இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் யார் ஏற்றுப்பாங்க. எவ்வளவோ வார்த்தைகள் இங்கே என்னென்னலாம் சொல்கிறாங்க, கலைஞர் கடந்த காலத்தில் பேசுனது எப்படிலாம் அவர் பேசுனாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்படிலாம் அவர் பேசியிருக்கிறாரு, ஆமாம் அரசியல் நாகரிகமெல்லாம் நிறைய கலைஞர் கூட பேசியிருக்கிறாரு, மற்ற தலைவர்களாக பேசியிருக்காரு. ஏன் இவர் அண்ணாமலை கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு பல தலைவர்களை, ஆனால் கேட்கவே காது கூசுகிற அளவுக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணாதலையோ கலைஞரோ வைகோவோ திருமாவளவனோ அண்ணாமலையோ பேசியிருக்காங்களா, கேட்கவே காது கூசுற அளவுக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அருவறுப்பான வார்த்தைகளை வேறு யாராவது பேசியிருக்காங்களா? ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அதை உலகத்திலே மிகப்பெரிய காம கொடூரங்களில் கூட இப்படி சந்திக்க முடியாது. கேட்டால் நம்மளே சொல்லுவான், நான் கேட்டால் அப்படி கற்பனை போது நான் இப்படி தான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், ரெண்டு ஆண்கள் உண்மை சொல்லியிருக்கிறேன், உண்மை சொல்லியிருக்கேன், ரெண்டு ஆண்களை பற்றி நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை வேறு எந்த தலைவராவது பேச முடியுமா? வை கலைஞர் பேசின பல வார்த்தைகளை நம்ம இன்றைக்கும் பேசிகிட்ருக்கிறோம், அந்த காலத்தில் பேசுனதுலாம் பேசிகிட்ருக்கிறோம். அண்ணாமலை இன்றைக்கி பேசுகிற வார்த்தையெல்லாம் பேசிகிட்ருக்குறோம், திராவிட இயக்க தலைவர்கள்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாரு. ஆனால் சீமான் மாதிரி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இவ்வளோ கொடூரமாக சிந்திக்க முடியுமா? எதிரெதிர் துருவங்களில் பணியாற்றினாலும் நம்ம அதை சொல்லக்கூடாது. இப்படி ஒரு கொடூரமான ஒரு சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கலைஞரையும் அன்னைக்கு இருக்கிற கலைஞரையும் இன்றைக்கி வந்து அண்ணாமலையும் நம்ம விமர்சனம் பண்ணிருக்கிறோம், அவங்க இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு சொல்லிட்டு. ஆனால் இதை ஈஸியாக கடந்து போனேன், இது இப்போ பரவாயில்ல, ரெண்டு பேர் சொன்னார், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேச சொல்கிறா, மூணு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்திருக்கிற சொன்னார், அண்ணாவையும் சேர்த்தாரு சமாதியில், சமாதியில் தவறு. நீங்களே சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு நேசிக்கக்கூடிய தலைவர் அந்த அடிப்படையில் நம்ம பேசவே இல்லை. பொதுவாக நான் பேசணும்னு நினைக்கிறேன், நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் கலைஞர் பேசக்கூடிய வார்த்தைகள், உதயநிதி பேசக்கூடிய வார்த்தைகள், திருமாவளவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்ற அந்த ஒரு வார்த்தை, சாதி கொடுத்து ஒரு வார்த்தை பேசுகிறார் அந்த அதை பேசுகிறோம், அண்ணாமலை பேசுகிறோம், பல விஷயங்கள் பேசுகிறோம், ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார், இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், எச் ராஜா வந்து இப்படிலாம் பேசுகிறார், இப்படி யா இந்த தலைவர் யாருமே இப்படி சிந்திச்சிருப்பாங்களா? கடற்கரையில் இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் நடுவில் ஒரு பெண் படுத்திருக்குன்றது ஏறக்குறைய ஒரு தனிநபர் தாக்குதல் தான், தனிநபர் இல்லை கொடூரமான தாக்குதல் இது.
படுகொலை சொல்லுவாங்க தெரியுமா, அதை விட மோசமானதுன்றாங்க. எப்படி இப்படி சிந்திக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த கற்பனை யாருக்காவது வந்ததா இதுக்கு முன்னாடி? செத்து போயிட்டாலே இங்கே நம்ம தெய்வம் நினைக்கிறோம் சார். அதெல்லாம் சார் தமிழர் பண்ணி தமிழர் தமிழர் சொல்ற தமிழர் பண்பாடு அதிமுக தரப்புல இருந்து கூட எதுவுமே இது குறித்து யாருமே பண்ணவே இல்லை, பேசல, பேசவே இல்லை, பேசவே இல்லை. தேவைப்படுறாங்களோ நம் தந்தரும் இல்லை. இதன் மூலமா இதை பேசி இதை இன்னும் கொஞ்சம் கொச்சப்படுத்துற வேணாம். ரொம்ப அசிங்கமானது இல்லை இது, ரொம்ப அசிங்கமான வார்த்தை இல்லை. அது கொச்சப்படுத்த வேணாம். நம்ம தலைவருக்கு நம்மளை நம்மளே இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி. அதனால்தான் வந்து இன்னைக்கு எல்லாரையும் தலைவராக ஏற்றுக்க முடியுது. சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டானா தான் நினச்சிருக்கிறாங்க. சீமானை வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்க முடியல. இருக்கிறவனும் பிச்சின்னு ஓடுறான். ஏன் ஓடுறான்? நான் உட்பட நான் ஓடலை. நான் இருக்கிற இடத்துல தான் நான் இந்த கட்சியில் நான் மெம்பர்னா தான் நான் ஓடணும். ஆனால் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனாக இருக்கிற அவ்வளோதான். யாரையும் வெறுக்கலை, ஆனால் தமிழ் தேசியத்தை நேசிக்கணும் அவ்வளோதான். ஆனால் இருக்கிறவங்களாம் ஏன் பாசறை ஈஸ்வரன்னு சொல்லி வந்து விலகி ஓடுறான்? எல்லாரும் தலைவராக ஏற்றுக்க முடியுது, தலைவர் லிஸ்ட்டு கொண்டு வர முடியுது. கடுமையான ஒருமையில் விமர்சனம் பண்ணிக்கிறது கூட வேற பிரபா. நீ நான் அவன் இவன் பேசலாம். கடுமையான வார்த்தைகள் வந்து எச்ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து விமர்சிக்கூடாது. ஆனால் அவருக்கு கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லவே இல்லையே. அந்த வார்த்தையில் நாகரிகம்ன்றதை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. ஒரு பக்கம் அவர் பேசினது தவறு அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தினாலும் பேசினாலும் ஆதாரங்கள்லாம் இருக்குது, ஆடியோ வந்திருக்குன்னு சொன்னாலும், ஒரு பக்கம் வந்து அவருடைய தொடர் தேர்தலுடைய வளர்ச்சி வாக்கு சதவீதம் அதிகமாக ஒரு சதிதான் சொல்றீங்களா? வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். வளர்ந்துருக்குன்னா எப்படி அந்த வளர்ச்சி ஜம்ப் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அண்ணன் ஆர்டி கூட சொல்லுவார், அண்ணன் வந்து இவர் சீமான் வந்து ஜம்ப் பண்ணுறாரு ஜம்ப் பண்ணுறாரு. இங்கே ஜம்ப்லாம் நடக்கலை. ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்க. அந்த ஸ்டெப்பு எப்படின்றத முதல் பாருங்கள். அந்த ஸ்டெப்பில் வரவங்க யார்? இப்போ 2000 வாக்கு கூடுதலாக வந்திருக்குன்னு வச்சிங்களேன், அது எப்படி வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு 3000 வாக்கு எப்படி இது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்க அரசியலை நீங்கள் பாருங்கள். அங்கே ஒரு கட்சி தேய்மானத்தில் இருக்குது, அதிமுகன்ற கட்சி தேய்மானத்தில் இருக்குது. இது தேய்மானத்தை வந்து காப்பாற்றப்படுது. இவ்வளோ தான் வித்தியாசம். திமுகலேயும் வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அந்த கட்சியில் வந்துக்கிட்டால் பெரும்பகுதி வாக்கு சாதனம் குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே என்னென்னு கேட்டால், இங்கே மாற்று அரசியல் விரும்புகிறவங்க அதிகமாகிட்டு வராங்க தமிழ்நாட்டில். திராவிட இயக்க ரெண்டு திராவிட இயக்கங்களுக்கு மாற்று அரசியல் வந்து விரும்புகிறவங்க இரண்டு பேர் ஊழல் கட்சிகள் ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறவங்கள தேடுறாங்க. அப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சீமான் தான் இருக்கிறார். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வந்து உருவாகியிருக்கு. அந்த கூட்டணிக்கே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நெருக்கடிகளுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணியே உருவாச்சு. அந்த கூட்டணி வந்து எவ்வளோ வலுவடைகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்குது. அவங்க தான் ஒரு ஒரு பிராண்ட் ஆகிட்டாங்க. என்னென்னு கேட்டால் மாற்று அரசியல் தான் நாங்கள் தான், கொள்கை அடிப்படையில் நாங்கள் தான் வலுவாக இருக்கிறோம், அவங்கெல்லாம் கூட்டணி, நாங்கள் தனித்தே போட்டிடுறோம். அந்த தனித்துன்றதே ஒரு பிராண்ட் ஆகி அதுக்காக இவங்க வந்து வாக்குகளை அறுவடை செய்கிறாங்க. அதில் அண்ணன் ஆர்டி சொல்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுறதெல்லாம் நடக்கவே இல்லை. ஜம்ப்னா என்ன தெரியுமா பிரபா? 8-16 ஆகணும், அதுதான் ஜம்ப்பு. ஒரு ஜம்ப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 8-16 ஆகணும். வளர்ச்சி வந்து வளர்ச்சி டபுள் மடங்கு ஆகணும், அதான் ஜம்ப்பு. இப்போ 4% வாக்கு வாங்குறீங்கன்னா அது நீங்கள் அடுத்த தேர்தல் 8%, அது ஜம்ப்பு. 4 நீங்கள் 5 ஆறுங்கன்னு கேட்டால் ஒரு ஸ்டெப்பு. ஒரு கணிசமான ஒரு அண்ணன் ஆர்டியை வந்து நான் குறை சொல்ல, அவர் வந்து அரசியல் ஞானம் உள்ளவர், வாக்கரசியல் அவருடைய அனுபவங்கள்லாம் நான் குறை சொல்ல. ஆனால் அவர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக கூட சொல்லலாம். இதை சீமானுடைய வந்து நாம் தமிழ் கட்சி பூஸ்ட் பண்ணணும் தம்பிகள் விரும்பணுன்றதுக்காக சொல்ல. ஆனால் உண்மையை பேசி ஆகணும், உண்மையை பேசி ஆகணும். அவர் தனித்து இருந்தாலும் கூட அப்படியே ஜம்ப்லாம் ஆகலை. ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் கூடுதலாக வாங்குறாங்க. அது வந்து ஏதோ ஒரு அச்சம் இருக்கும் நாம் தமிழரை பார்த்து. அதனாலதான் இந்த மாதிரி இல்லை, தவறான அரசியல் நான் தான் சொல்றேன். இப்போ 2021 கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு 15 எம்எல்ஏ வந்திருப்பாங்க, இல்லை ஒரு 10 எம்எல்ஏ வந்திருப்பாங்க, அதை தவிர்த்துட்டாரு. இங்கே இப்போ எம்பி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணிக்கு போயிருந்தாலும் சில பாஜக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு போய் போகக்கூடாதா? என்ன கலைஞர் போலியா சொல்லுங்க? ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னது யார்? கலைஞர் தான். ஏன் அப்படி நீங்கள் போகல, அங்கேயும் போகலை, இந்த பக்கம் எடப்பாடி கூட்டாலும் போகல, தனித்துன்றீங்க. தனித்துன்றதுல உங்களுக்கு ஏதோ ஒரு சௌகரியம் இருக்குது. நாம் தமிழுக்கு ஒரு சௌகரியம் இருக்குது தனித்துன்றதுல. தனித்து நிற்கிறது, ஆமாம், தனித்து நிற்கும். ஏன்னா கட்சி வச்சாக்க இவன் இவன் எம்எல்ஏ ஆகிடுவான், அவன் எம்எல்ஏ ஆகிடுவான், அவன் தனியாக பார்த்துட்டுப்பான். இப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு கம்பெனி மாதிரி ஒரு ஒரு தேர்தலுக்கு வந்து பார்த்தினா ஒரு லிஸ்ட்டை போட்டு நடிகர்கள் பக்கம் ஒரு லிஸ்ட்டு, இயக்குநர்கள் பக்கம் ஒரு லிஸ்ட்டு, கட்சிகள் அரசியல் கட்சிகிட்ட ஒரு லிஸ்ட்டு, ஒரு 50 பேர் இந்த பக்கம் இல்லீகல் பிசினஸ் ஒரு 50 பேர் போயிட்டு பத்து ஒரு பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வந்து அந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். இவனுக்கு மாதம் சம்பளம் இனமான காத்து எவ்வளோ சம்பளம் ஒரு 30,000 சம்பளம் கொடு.
கூட வந்த ஒரு ஐயாயிரம் கூட ஏதோ ஒரு பொண்ணு கூட சுற்றுறான். காளியம்மாளுக்குனா ரெண்டு பசங்க இருக்கா, குடும்பம் இருக்குன்னா, அப்போ அதுக்கு ஒரு ஒரு 10,000 கூட கொடு, 20,000 ஒரு 30,000 சம்பளம் கொடு. இப்படி ஒரு சம்பளத்துக்கு ஆளை போட்டு ஒரு கம்பெனி மாதிரி நடத்தியிருந்தா மற்ற கட்சிகள் அப்படி இருக்கா? ஏன்னா ஒட்டுமொத்தமாக அந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து வரணும். இதை வசூல் பண்ணி தர ஏஜென்ட் யார்? சாட்டை துறைமுகம். அவன் தான் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பங்கு வாங்கி போவான். நம்பிக்கை வசூல் பண்ணுறது ஒரு நம்பிக்கை. வசூல் ஏஜென்ட் தானே சார் அவன்? சாட்டை துறைமுகம் யார்? வசூல் ஏஜென்ட் தானே. ஆனால் இவங்க இவங்க வசைப்படாத ஆளே கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வசைப்படுவாங்க. கலைஞர்லேருந்து வைகோலேருந்து திருமாவளவன்லேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாரையும் இவங்க வசைப்படாத ஆளே கிடையாது. அதை தாண்டி இன்னும் கம்பெனிகள் நிறுவனங்கள் இங்கே அந்த கொள்ளா இந்த கொள்ளா இவனுங்க தொழிலே தான். நான் சொல்கிறேன், நாலு பேர் தலை விதியேன்னு கொடுக்குறாங்க. இவன் வந்து சினிமா துறையில் இருக்கான், சக வந்து இயக்குனராக இருந்திருக்கிறான் கடந்த காலத்தில். சரி ரைட், இந்த எவ்வளோ கேட்டான்? 5 லட்சம் கட்டணா, இந்த ஒரு 2 லட்சம் கொடுங்க. இவனு தான் மானம் என்ன இல்லை, பிச்சையத்து கட்சி நடத்தணும் ஏறணும் சொல்லிட்டான் அதை வெளிப்படையாவ. ஐயோ நம்ம மேலே வந்து ஓ சட்டை ஃபுல்லாக அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். ஐயோ கொஞ்சம் எவனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேர் படிச்சனோட, ஐயோ இங்கே தான் மொத்தமே அழுக்கைங்க. நல்ல வெள்ள சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அங்கே தான் மொத்தமே சேராக கிடையாதுல, சகதியாக இருக்குதுல, எது பட்டாலும் பரவாயில்ல நினைக்கும், தொடச்சிட்டு போயிடலாம். அப்படி தான் அந்த கட்சி வந்து இப்படி இருக்குது. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட ஒரு கட்டிங்கு, நடிகர்கள்கிட்ட ஒரு கட்டிங்கு, யாரெல்லாம் வந்து முறைகேடாக சம்பளம் அவங்ககிட்ட இவங்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி, அது ஒரு கட்சியே கிடையாது, கம்பெனி கம்பெனி பிளாக்மெயில் பண்ணுற ஒரு கம்பெனி நாம் தமிழர். இது என்றைக்கும் முடிவை தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அதில் இருக்கிற தொண்டர்கள் அற்புதமானவர்கள், அற்புதமான தொண்டர்கள். அது களஞ்சியமாக இருக்கட்டும், காளியமாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கட்டும், அற்புதமான தொண்டர்களையுமே நீங்க கொஞ்சம் எதிர்த்து பேசினாலுமே உங்களையுமே வந்து திட்டாத வார்த்தைகள். என்ன மூணு தலைமுறைக்கு தோண்டி திட்டவங்களாம் இருக்கிறான், என்னை பற்றி தெரியாதவனும் திட்டி இருக்கிறான். நான் நேர்மையா நான் இதை தவிர்க்க முடியாம எங்கேயுமே நான் அதை பதிவு பண்ணல. உங்ககிட்ட மட்டும் பண்றேன், பிரபா கிட்ட மட்டும் தான் இந்த இந்த இடத்துல ஜாமான மட்டும் பதிவு பண்றேன். நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல நான் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கணும். நேர்மையாக இருந்ததுனாலே நான் வந்து தூக்கி வீசப்பட்டேன். ஆதி காலம் வந்து எனக்கு பத்திரிகைத்துறை தான். ஆனால் அரசு மத்திய அரசில் வந்து ஒரு ஊழியராக இருந்து நேர்மையை சொல்லி ஊழல் சொன்னதுனால என்னை வந்து பணி நீக்கம் பண்ணாங்க. இன்றைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது. இது என் பற்றி ஒரு வரலாறு இப்போ தான் நான் முதல் தடவை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் என்னை வந்து என்ன கேட்டால் காசு வாங்கிட்டு பேசலாம், திமுக கிட்ட காசு வாங்கிட்டான், இங்கே காசு வாங்கிட்டான், அண்ணாமலை கிட்ட காசு வாங்கிட்டான், அங்கே வாங்கிட்டான், இங்கே வாங்கிட்டான், எங்கேயும் வந்து எல்லாமே நாம் தமிழரை எதிர்க்க தொடங்கின பிறகு. ஆமாம் ஆமாம், சொன்னது என்ன இவனுக்கு தான். நான் எந்த அரசியல் கட்சியும் நான் வந்து என்னை இணைச்சிக்கவே கிடையாது. இணைச்சிக்கவும் நான் முடியாது, இணைச்சிக்கவும் நான் விரும்பலை. ஏன்னா என் குணம் எனக்கு தெரியும், என்னோட இயல்பு எனக்கு தெரியும். நான் போகிற இடத்துல ஏதாவது ஒரு வந்து தவறுன்னு சொல்லுவேன், அவன் பிடிச்சி அப்புறம் அவனே என்னை தூக்கி அடிப்பான் வெளியா. எது தேவையா எனக்கு இந்த அசிங்கம்? ஒரு அரசியல் கட்சிக்கு போவேன், அங்கே தவறு நடக்கும், அங்கே ஏதாவது நான் சொல்லுவேன், என் வாய் சும்மா இருக்காது, கண்டிப்பாக அதை குறை சொல்லுவேன், அங்கேருந்து என்னை தூக்கி அடிப்பான். ஒரு அரசியல் கட்சிக்கு போகிற வரைக்கும் தான் உங்களை மதிப்பான், போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் அடிமை, அவன் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும். அங்கே நீதி நேர்மை நியாயம் பேச தூக்கி வெளியே அடிப்பான். பிசுன்னு தூக்கி அடிக்கிறான் பாருங்க. ரெண்டு பேரும் உழைச்சவங்க தான் ரெண்டு பேரும், காளியம்மாளும் காளியம்மாளும். ஆமாம், சீமான் அவர்கள் வந்து சரியான அரசியல் பண்ணார்னா இந்நேரம் அந்த கட்சி வேறு வகையில் வளர்ந்துருக்கோம் சார். எங்கேயோ போயிருக்கோம் சார் கட்சி, அது வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். அற்புதம் உங்களுக்கு தெரியுமா பிரபா, ஈரோடுக்கு பை எலெக்ஷன் நான் போயிருந்தேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் அந்த அங்கே வந்து கலைஞத்தோட உழைப்பெல்லாம் நான் நேருக்கு நேர் பார்த்தேன். அந்த வேக அந்த வெயிலில் வந்து இந்த உழைப்பை ஒரு திராவிட கட்சிகளை கொட்டியிருந்தால் கலைஞர் எங்கேயோ போயிருப்பார். இந்நேரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம், இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம், எதுக்கு எதிர்த்துட்டு ஒரு 5,000 ஓட்டு வாங்கினோம் சொல்லுங்க பார்க்க. அந்த அளவுக்கு நல்ல. ஆனால் நான் பார்த்தேன் ஈரோடு தேர்தலில், நான் பார்த்தேன் உழைக்கிறவங்களுக்கு அப்படி அந்த இடம் இல்லைன்றீங்களா சார்? நான் நிச்சயமாக கிடையாது. அந்த அங்கே உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு சமீப இப்போ ரீசெண்டாக இப்போ சொல்கிறேன், இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வேணால் கேட்டுங்க கேட்டேன். எனக்கு பல நண்பர் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நாங்கள் சொல்கிற தகவல் கேட்டால் தங்கறதுக்கு இடம் கிடையாது. நாம் தமிழ் தம்பிங்க இருக்காங்க, தங்கறதுக்கு இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பிளாட்ஃபார்த்துலேயும் படுத்திருந்தாங்க. ராத்திரியில் வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க, யார் நீங்கன்னு கேட்டால், நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கோங்க, கட்சிக்கு வேலை செய்கிறோங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் நான் சொல்றேன், ஊடகங்கள் உண்மை, இது சத்தியமான உண்மை. ஆனா சீமான் தங்கின இடம் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல், கொச்சப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல. உங்க ஏடா டேய், உங்க கட்சி நடத்துறீங்களா? ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஏதாவது ஒரு வீடு எடுத்து தங்கறதுக்கு தர முடியாது உங்களால? நான் கேட்குறேன்,
நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு வேட்பாளர் நிறுத்துங்க, வேட்பாளர் விட்டுருங்க சார். வேட்பாளருக்கு அவங்க வந்து ஒரு கட்சியோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு 40,000 ரூபா இல்லை ஒரு 50,000 ரூபா போயிட்டு ஒரு ஒரு மண்டபம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஒரு வீடு அவங்க பாத்ரூம் போகிறது பிளாட்ஃபார்த்துலேயும் எப்படிப்பட்ட தொண்டர்கள் பாருங்கள் சார். நம்ம கேட்ட கண்ணில் தண்ணி வருது, நமக்கு கலந்து கண் கலங்குது. இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்க்க முடியுமா? காரணம் என்ன? ரெண்டே ரெண்டு விஷயம். அது மாற்று அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் மாற்று அரசியல் விரும்புகிறாங்க. இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா பிரபாகரன் தம்பிகள், சீமான் தம்பிகள் கிடையாது. நீ பிரபாகரன் பேரை சொல்கிறதுனால்தான் நீ உன்னை வந்து உன்னை உனக்கு ஒரு கூட்டம் சேர்ந்தது. என்ன யார் சீமான் யார் நீங்கள் சொல்லுங்கள். பெரிய தத்துவ ஞானி அவர், நான் கேட்குறேன். சீமான் யார் சார்? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி எத்தனை துணை இயக்குநர்கள் இணையை காணாமல் போயிருக்காங்க, எத்தனை இயக்குநர்கள் காணாமல் போயிருக்காங்க தெரியுமா? ஹிட் படம் கொடுத்தவங்களா? அந்த ஒரே ஒரு போட்டோ, அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் ஒரு படம்லாம் வந்திருக்கு. அந்த ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு நீ ஓட்டிட்டேன். எவ்வளோ நாளைக்கு ஓடும் இந்த வண்டி? இன்றைக்கி நாம் தமிழில் இருக்கிற பெரும்பகுதி தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு மூன்று விதமான தம்பிகள் அங்கே இருக்கிறாங்க. ஒன்று சீமானோட வெறிகொண்ட தம்பிகள், அதை வந்து காலமும் அவனை மாற்றவே முடியும். ஏன்னா அவன் பாதி மனநோயாளி இருக்கிறாங்க, சீமானின் தம்பிகள் மனநோயாளி, அவன் அப்படியே இருப்பான். இன்னொன்று வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க, மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க, திராவிட இயக்கங்களுக்கு மாற்று அரசியல். இந்த ரெண்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பக்கமும் அண்ணாமலை பக்கமும் போயிடுவாங்க. அது ரெண்டு பிரிவாக கூட போயிடுவாங்க. சீமானுடைய கூடாரம் காலியாயிடும், இது ஃபேக்ட். பார்ப்போம் சார், நிறைய விஷயங்கள் எங்களோட அரங்கிற்கு வருகை தந்து பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி. பிரபாகரன்.